ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகர் விஷால் வேட்புமனு விஷயத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி விதிமுறைகளுக்கு முரணாக நடந்து கொண்டிருக்கிறதா, தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறதா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை மீண்டும் ரத்து செய்வதற்கு சதி நடக்கிறதோ என்ற ஐயம் எழுந்துள்ளது. நடிகர் விஷால் வேட்புமனு விஷயத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி விதிமுறைகளுக்கு முரணாக நடந்து கொண்டிருப்பது தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. எனவே ஆர்கே நகர் தொகுதியின் தேர்தல் நடத்தும் அதிகாரியை உடனடியாக மாற்ற வேண்டும், அவருக்கு பதிலாக வேறு ஒருவரை நியமிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். நடிகர் விஷால் தாக்கல் செய்த வேட்பு மனுவை முன்மொழிந்த இருவர் அதற்கான மனுவில் இருப்பது தங்களது கையொப்பம் இல்லை என்று கூறியதன் அடிப்படையில் வேட்பு மனுவை நிராகரித்ததாக முதலில் கூறப்பட்டது. அவர்கள் மிரட்டப்பட்டதாக கூறி அதற்கு ஆதாரமாக ஒரு ஆடியோ டேப்பை விஷால் வெளியிட்டார், மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டார். அதன் பின்னர் அவருடைய மனு ஏற்கப்பட்டதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது. ஆனால் இப்போதோ அவரது வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி அறிவித்துள்ளார். இவை யாவும் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மையை சீர்குலைப்பதாக உள்ளன. எனவே உடனடியாக இதில் தலைமை தேர்தல் ஆணையர் தலையிட வேண்டும், ஆர்கே நகர் தேர்தல் நடத்தும் அதிகாரியை மாற்றி வேறு ஒருவரை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம். ஆர்கே நகர் தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்த விஷால் அவர்களின் வேட்பு மனுவை திட்டமிட்டு அரசியல் உள்நோக்கத்தோடு அதை நிராகரித்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை. தேர்தல் அதிகாரியால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்பதை அவருடைய அணுகுமுறைகள் நமக்கு உணர்த்துகின்றன. முதலில் மறுத்தவர், பிறகு ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்கிறார். வேட்புமனு ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்கப்பட்ட பிறகு நள்ளிரவு நேரத்தில் மறுபடியும் நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி கூறுவது ஏன்? ஆக இடையில் எப்படி அவர் அதை ஏற்றுக்கொண்டதாக அறிவித்தார், அதன் பின்னர் என்ன நடந்தது, யார் அவர் மீது செல்வாக்கு செலுத்தியது, யார் அச்சுறுத்தியது, விஷாலின் மனுவை ஏற்றுக்கொள்வதால் என்ன பாதிப்பு ஆளும் கட்சிக்கு ஏற்படும் என்று தெரியவில்லை. ஆகவே அந்த தேர்தல் அதிகாரி தொடர்ந்து அந்த இடத்துல பணியாற்றுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அந்த தேர்தல் அதிகாரியை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். சுதந்திரமாகவும் துணிச்சலாகவும் செயல்படக்கூடிய ஒருவரை அங்கே தேர்தல் அதிகாரியாக நியமிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுத்து